இப்ப ஆக்சுவலா அவருக்கு வந்து அடுத்த பாட்டுக்கும் நம்ம பதில் சொல்லிட்டோம். இப்ப வந்து அவர் சொல்றாரு, இப்ப சாதாரணமா என்ன நடக்கிறதுன்னா இந்த நுணுக்கங்கள் தெரியாது, இந்த நுணுக்கங்கள் தெரியாம நம்ம பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு போயிட்டு இருப்போம். இப்ப சாதகங்கள் கிளியர் ஆகணுன்றதுக்கு தான் நம்ம இதை சொல்றோம். இப்ப என்ன ஆகுது, இந்த வேலை ஆரம்பிக்கும் பொழுதே இந்த மக், ஏதோ ஒரு மக் எடுக்கும் பொழுது அது வாங்கின அந்த நாள் ஞாபகம் வருது. ஒரு மண்வெட்டி, மக்கு, பாண்டு இதெல்லாம் வாங்கியிருக்கீங்க நீங்க. அது வாங்க போகும்போது எவனோ ஒருத்தன் வந்து யாரையோ பிக் பேக்கெட் எடுத்ததும் அந்த கடையில கெலட்டா நடந்ததும் அசோசியேட்டிவ் திங்க் வந்து ஃபுல்லா இந்த இடத்துல இருக்கிற நீங்க மனத்துக்குள்ள அன்றைய நாளுக்கு அந்த 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 நிகழ்ச்சிக்கு அந்த பதட்டமான அந்த நிகழ்ச்சிக்கு உங்க மனம் வந்து வசப்பட்டுடுது. அதாவது என்ன ஆயிடுதுன்னா இந்த கவனத்துக்கு இறங்கினவரை சேதரி என்ன டென்ஷனா தள்ளியிருக்கு, இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா ஏதோ பழைய ஒரு வாரம் முன்னாடி நடந்த அந்த இன்சிடென்ட் மயமான அந்த உடம்பு அதிர்வுகள் கூட அப்ப மாறிடும், எண்ண ஓட்டங்கள்லாம் மாறிடும், அந்த காட்சிகள்லாம் உள்ளுக்குள்ள அப்படிதான் வந்திருக்கும், அதுல அப்படியே இருப்பீங்கல்ல, அதுதான் சிதறல்ன்றாரு. இந்த மாதிரி நான் விஷயத்துல இறங்குறேன், விஷயத்துல கவனமா பண்றேன், கவனமா பண்ணும், ஆக்சுவலா கவனமா இந்த வேலையில இருந்தா இந்த வேலை வரைக்கும் நல்லா நடக்கும், கரெக்டா? குழந்தை அந்த டாயில ஏதோ ஒன்னு கழிச்சிடும்ல, தன்னை இழந்து அதை உடைக்கிறதோ அதை உடைக்கிறோம் தெரியாது, அதை கழிக்கிறோன்னு தெரியாது, நல்லா ஓட்டி ஓட்டி ஆனந்திக்கிறோன்னு தெரியாது. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல ஃபோக்கஸ்டா இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க மட்டுக்கு வேலையை ஓட்டிட்டு வேலை மையமாக அதை மாத்திட்டு அப்பா ரொம்ப நாளா இருந்தது முடிச்சேன் அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு உடல் வேலையாக மாத்தி சின்ன சுகத்தை நல்லா முடிச்சேன், இனிமே இந்த செடி பழச்சுக்கும் சொத்துருமோ நினைச்சேன் இது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தனக்குத்தானே ஒரு இதை சொல்லிட்டு அவ்வளவுக்கு தான் அது கிடைக்கும். ஆனா அது பெரிய அனுபவம், இது தேடல் இருக்கிறவனுக்கு, ஆன்ம தாபம் இருக்கிறவனுக்கு, ஏன்னா எல்லாத்தோடைய மூலத்தையும் அவன் பாத்துருவான் ஒரே க்ஷணத்துல, புரியுதுங்களா? சோ இப்படி, ஆனா இப்படி இப்படி கூட யாரும் பண்றது இல்லை, புரியுதா? அதாவது என்ன, வேலையில கூட ஃபோக்கஸ்டா இல்லை, குட்டி குட்டியா அந்த வேலைகளை கூட முழுமை பண்ண மாட்டாங்க, அதுக்குள்ள என்ன ஆயிடும், அசோசியேட்டிவ் திங்கிங் வந்து ஏகப்பட்டது அவங்களுக்கு எடுத்துரும். அதையும் சொல்றாரு அந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், இது கேளுங்க போடுங்க.